அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசாமியின் அன்பு வணக்கம். நாம் தற்போது 2019 வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் மகர ராசியில் உள்ள நட்சத்திரங்களில் ஒவ்வொரு பாதத்திலும் பிறந்துள்ளவர்களுக்கு எந்த தேதியில், எந்த நேரத்தில், எந்த திதியில், எத்தகைய யோக கிரக நிலையில் சந்திராஷ்டம நேரம் வருகிறது என்பது பற்றி பார்ப்போம். சந்திராஷ்டம நேரம் சார்ந்து தேதிகளை குறிப்பிடுவதற்கு நான் ஆங்கில காலண்டர் தேதிகளை பயன்படுத்தியுள்ளேன். ஆங்கில காலண்டரில் ஒரு நாள் மற்றும் தேதி என்பது முதல் நாள் நள்ளிரவு 12 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் நள்ளிரவு 11:59 முடியும். அதேபோல சந்திராஷ்டம நேரம் சார்ந்து மணி, நிமிடம் மற்றும் வினாடிகளை பயன்படுத்துவதற்கு இந்திய பேரரசின் புவி அறிவியல் அமைச்சகம் மற்றும் வானிலை ஆராய்ச்சி நிலையம் கணித்து உறுதி செய்து வெளியீடு செய்துள்ள ராஷ்டிரிய பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டுள்ள மணி, நிமிடம் மற்றும் வினாடிகளை பயன்படுத்தியுள்ளேன் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகர ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2 முறை சந்திராஷ்டம நேரம் ஏற்படுகிறது. ஆகஸ்ட் மாதத்தின் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதிகளிலும் பிறகு 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதிகளிலும் சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. மகர வீட்டிற்கு 7ஆம் அதிபதியான சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. தற்போதைய கிரக நிலையில் 8ஆம் இடத்தில் உழவக்கூடிய சந்திர பகவானுக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் உழவுவதால் இந்த குரு பகவானும் சந்திர பகவானும் தங்களுக்குள் கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் குருச்சந்திர யோகம் நடைமுறைக்கு வரும். அத்தகைய குருச்சந்திர யோகம் இந்த 8ஆம் இடத்திலிருந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நடைமுறைக்கு வரும். மேலும் 7ஆம் அதிபதியான சந்திர பகவான் 8ஆம் இடத்திலும் 8ஆம் அதிபதியான சூரிய பகவான் 7ஆம் இடத்திலும் உழவுவதால் 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சார்ந்த பரிவர்த்தனை யோகமும் நடைமுறைக்கு வருகிறது. அந்த வகையில் உத்திரட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு சந்திர பகவான் மகம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. தற்போது நாம் மகம் நட்சத்திரத்தின் மொத்த நேரத்தையும் பார்க்க வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:29 முதல் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6:44 வரை மகம் நட்சத்திரம் நடைமுறையில் இருக்கிறது. மகம் நட்சத்திரத்தின் மொத்த நேரம் 21:15. மகம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த நேரத்தையும் பங்கீடு செய்யும் போது ஒரு பாதத்திற்கு 5:18:45 பங்கீடாக அமைகிறது. அந்த வகையில் உத்திராடம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:29 முதல் மதியம் 2:47, 45 வினாடிகள் வரை மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் நடைமுறையில் இருக்கும்போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. வளர்பிறை துவிதியை திதியில் சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. வளர்பிறை துவிதியை திதியை பொறுத்தவரை அசுப சந்திரனாகத்தான் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அனுபவத்திலும் அவ்வாறு தான் இருக்கிறது. ஏனெனில் சந்திரனை பொறுத்தவரை வளர்பிறை சந்திரன் சுபராகவும் தேய்பிறை சந்திரன் அசுபராகவும் சொல்லப்பட்டிருந்தாலும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திதிகளை உற்று நோக்கும்போது தேய்பிறை திதியின் கடைசி நாளான அமாவாசை முடிந்தும் 5 நாட்கள் வரை சந்திரபகனுடைய ஒளி கதிர்வீச்சுகள் பூமி பரப்பில் அதிக நேரம் இல்லாததால் வளர்பிறையாக இருந்தாலும் சந்திரபகன் அதிக நேரம் தோற்றம் அளிக்காததால் அதை தேய்பிறை பலன்கள் தரக்கூடிய திதிகளாகத்தான் ஜோதிடத்தில் அனுபவத்தில் இருக்கிறது. அந்த வகையில் வளர்பிறை துவிதியை என்றிருந்தாலும் பலனை பொறுத்தவரை அந்த சந்திர பகவான் அசுப சந்திரனாகத்தான் பாவிக்கப்படுகிறார். இந்த அசுப சந்திரன் என்பவர் பாவக்கிரகம், கெட்ட கிரகமாக மாறிவிடுகிறார். ஜாதகத்தில் 8ஆம் இடம் என்பது மறைவுஸ்தானம். அந்த மறைவுஸ்தானத்தில் ஒரு பாவக்கிரகம் அமைந்திருந்தால், தோஷத்துக்குட்பட்ட ஒரு கிரகம் அமைந்திருந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் நடைமுறைக்கு வரும். அந்த வகையில் வளர்பிறை துவிதியை திதிக்கு உட்பட்டு அசுப சந்திரனால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகத்துக்குட்பட்ட சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. மேலும் குருச்சந்திர யோகமும் இந்த 8ஆம் இடத்தின் மூலம் சந்திராஷ்டம நேரத்தில் அமைகிறது. அடுத்து உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 2:47:45 முதல் இரவு 8:06:30 வரை மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சந்திர பகவான் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. வளர்பறை துவிதியை திதியில் அசுபச்சந்திரனின்
கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்துக்கு உட்பட்ட சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. குருச்சந்திர யோக பலனும் நடைமுறைக்கு வரும். அடுத்து உத்தரட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:06:30 முதல் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை நள்ளிரவு 1:25:15 வரை மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சந்திர பகவான் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. வளர்பிறை துவிதியை திதியில் அசுப சந்திரனின் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகத்துக்குட்பட்ட சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. மேலும் 7ஆம் அதிபதி 8 8ஆம் அதிபதி 7 என்கிற சூரியன் சந்திரன் சார்ந்த பரிவர்த்தனை யோகமும் நடைமுறைக்கு வருகிறது. குருச்சந்திர யோகமும் நடைமுறைக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. அடுத்து திருவோணம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை நள்ளிரவு 1:25:15 முதல் காலை 6:44 வரை மகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சந்திர பகவான் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. நள்ளிரவு 1:36 வரை வளர்பறை துவிதியை திதியும் பிறகு வளர்பறை திருதியை திதியும் நடைமுறைக்கு இருக்கிறது. இந்த திதிகளை பொறுத்து அசுப சந்திரனின் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகத்துக்கு உட்பட்ட சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. மேலும் 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகமும் நடைமுறைக்கு வருகிறது. குருச்சந்திர யோகமும் நடைமுறைக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு சந்திர பகவான் பூரம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. தற்போது நாம் பூரம் நட்சத்திரத்தின் மொத்த நேரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6:44 முதல் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலை 4:06 வரை பூரம் நட்சத்திரம் நடைமுறையில் இருக்கிறது. பூரம் நட்சத்திரத்தின் மொத்த நேரம் 21:22. பூரம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களுக்கும் ஒட்டுமொத்த நேரத்தையும் பங்கீடு செய்யும் போது ஒரு பாதத்திற்கு 5:20:30 பங்கீடாக அமைகிறது. அந்த வகையில் திருவோணம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6:44 முதல் மதியம் 12:04:30 வரை பூரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் சந்திர பகவான் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. வளர்பறை திருதியை திதியில் அசுப சந்திரனின் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்துக்கு உட்பட்ட சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. மேலும் 7ஆம் அதிபதியான சந்திரன் 8ஆம் அதிபதியான சூரியனுடைய பரிவர்த்தனை யோகமும் குருச்சந்திர யோகமும் சந்திராஷ்டம நேரத்தை கூடுதல் யோகத்துக்குரிய நேரமாக மாற்றுகிறது. அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 12:04:30 முதல் மாலை 5:25 வரை பூரம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் சந்திர பகவான் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. வளர்பிறை திருதியை திதியில் அசுப சந்திரனின் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகத்துக்குட்பட்ட சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. மகர ராசிக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் 8ஆம் அதிபதியான சூரியனுடைய பரிவர்த்தனை யோகத்தின் மூலமும் குருச்சந்திர யோகத்தின் மூலமும் கூடுதல் நன்மைகள் தரக்கூடிய சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:25 முதல் இரவு 10:45:30 வரை பூரம் நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் சந்திர பகவான் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. வளர்பறை திருதியை திதி இரவு 10:06 வரையிலும் பிறகு வளர்பறை சதுர்த்தி திதியும் நடைமுறைக்கு வருகிறது. திதிகளை பொறுத்து அசுப சந்திரனின் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகத்துக்குட்பட்ட சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. மகர ராசிக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகமும் குருச்சந்திர யோகமும் இந்த சந்திராஷ்டம நேரத்தை கூடுதல் யோகமுள்ள நேரமாக மாற்றுகிறது. அடுத்து அவிட்டம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 10:45:30 முதல் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலை 4:06 வரை பூரம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் சந்திர பகவான் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. வளர்பறை சதுர்த்தி திதியில் அசுப சந்திரனின் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகத்துக்குட்பட்ட சந்திராஷ்டம நேரமாக மாறுகிறது. மேலும் மகர ராசிக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகமும் குருச்சந்திர யோகமும் கூடுதல் நற்பலன்களை தரக்கூடிய சந்திராஷ்டம நேரமாக மாற்றுகிறது. அடுத்து அவிட்டம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு சந்திர பகவான் உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலை 4:06 முதல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி
திங்கட்கிழமை நள்ளிரவு 1:44 வரை உத்திரம் நட்சத்திரம் நடைமுறையில் இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரத்தின் மொத்த நேரம் 21:38. உத்திரம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களுக்கும் ஒட்டுமொத்த நேரத்தையும் பங்கீடு செய்யும் போது ஒரு பாதத்திற்கு 5:24 மற்றும் 30 வினாடிகள் பங்கீடாக அமைகிறது. இந்த நிலையில் அவிட்ட நட்சத்திரத்தின் 2 பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 4 தேதி ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 4:06 முதல் காலை 9:30:30 வரை உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் சந்திர பகவான் உழவும் போது சந்திராஷ்டம் நேரம் ஏற்படுகிறது. வளர்புரை சதுர்த்தி திதியில் அசுப சந்திரனின் கெட்டவன் கெட்டிடில் கிச்சிடும் ராஜயோகத்துக்குட்பட்ட சந்திராஷ்டம் நேரமாக மாறுகிறது அமைகிறது. மேலும் மகர ராசிக்கு 7 அதிபதி 8 அதிபதி பரிவர்த்தனை யோகமும் குருச்சந்திர யோகமும் கூடுதல் நற்பலன்களை தரக்கூடிய சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 29 தேதி 30 தேதி 31 தேதிகளிலும் சந்திராஷ்ட நேரம் நடைமுறைக்கு வருகிறது. அது பற்றியும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். மகர ராசிக்கு 7 அதிபதியான சந்திர பகவான் 8 இடத்தில் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. தற்போதைய கிரக கோச்சார நிலைகளை பொறுத்து மகர ராசிக்கு 8 இடத்தில் சூரிய பகவான் உழைவு கொண்டிருக்கிறார், செவ்வாய் பகவான் உழைவு கொண்டிருக்கிறார். ஆக சந்திர பகவானும் சூரிய பகவானும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு அமாவாசை யோகம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு சந்திரமங்கள யோகம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. மேலும் குருச்சந்திர யோகமும் இந்த 8 இடத்தின் மூலமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டம நேரத்தில் நடைமுறைக்கு வரும். இந்த குரு பகவானும் சந்திர பகவானும் தங்களுக்குள் கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்திருக்கும் போது குருச்சந்திர யோகம் நடைமுறைக்கு வரும். அந்த குருச்சந்திர யோகம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 8 இடத்தின் மூலமாக நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உத்திரடம் நட்சத்திரத்தின் 2 பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு சந்திர பகவான் மகம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் ஏற்படும். தற்போது நாம் மக நட்சத்திரத்தின் மொத்த நேரத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 29 தேதி வியாழக்கிழமை 8:11 முதல் ஆகஸ்ட் மாதம் 30 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:11 வரை மகம் நட்சத்திரம் நடைமுறையில் இருக்கிறது. மகம் நட்சத்திரத்தின் மொத்த நேரம் 21:00. மகம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த நேரத்தையும் பங்கீடு செய்யும் போது ஒரு பாதத்திற்கு 5:15 பங்கீடாக அமைகிறது. அந்த வகையில் உத்திராடம் நட்சத்திரத்தின் 2 பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 29 தேதி வியாழக்கிழமை 8:11 முதல் ஆகஸ்ட் மாதம் 30 தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:26 வரை மகம் 1 பாதத்தில் சந்திர பகவான் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. அமாவாசை திதியில் இந்த சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. அமாவாசை திதியை பொறுத்தவரை சந்திரனை அசுப சந்திரனாக ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அனுபவத்திலும் அவ்வாறுதான் இருக்கிறது. இந்த அசுப சந்திரனை கெட்ட கிரகம், பாவகிரகம் என்று ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த கெட்ட கிரகம் பாவகிரகங்கள் ஜாதகத்தில் 8 இடத்தில் உழவும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் நடைமுறைக்கு வரும். அந்த வகையில் அமாவாசை திதியில் அசுப சந்திரனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்துக்குட்பட்ட சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. மேலும் அமாவாசை யோகம், சந்திரமங்கல யோகம், குருச்சந்திர யோகம் எல்லாம் இந்த சந்திராஷ்டம நேரத்தில் நடைமுறைக்கு வருவதால் கூடுதல் நன்மைகளை பெறக்கூடிய சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. அடுத்து உத்திரட நட்சத்திரம் 3 பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 30 தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:26 முதல் காலை 6:41 வரை மகம் நட்சத்திரம் 2 பாதத்தில் சந்திர பகவான் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. அமாவாசை திதியில் அசுப சந்திரனின் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்துக்குட்பட்ட சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. மேலும் அமாவாசை யோகம், குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல யோகமும் கூடுதல் நற்பலன்களை தரக்கூடிய சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. அடுத்து உத்திரடம் நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 30 தேதி வெள்ளிக்கிழமை காலை 6:41 முதல் காலை 11:56 வரை மகம் நட்சத்திரம் 3 பாதத்தில் சந்திர பகவான் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. அமாவாசை திதியில் அசுப சந்திரனின் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்துக்குட்பட்ட சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. மேலும் அமாவாசை யோகம், குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம் எல்லாம் இந்த சந்திராஷ்டம நேரத்தை கூடுதல் யோகமுள்ள நேரமாக மாற்றிவிடுகிறது. அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 30 தேதி வெள்ளிக்கிழமை
காலை 11:56 முதல் மாலை 5:11 வரை மகன் நட்சத்திரம் 4 பாதத்தில் சந்திர பகவான் உலவும்போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. மாலை 4:07 வரை அமாவாசை திதியும் பிறகு வளர்பறை பிரதமை திதியும் நடைமுறையில் வருகிறது. அமாவாசை திதியை பொறுத்தவரை அசுபச்சந்திரன் என்பது தெல்ல தெளிவாக விளங்கிவிடும். அடுத்து வளர்பறை பிரதமை திதி வருவதால் வளர்பறை என்று அந்த பெயரில் இருப்பதால் வளர்பறை பலனை தரும் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. சந்திரனை பொறுத்தவரை வளர்பறை சந்திரன் தேய்பறை சந்திரன் என்று இருந்தாலும் ஜோதிட நுண் விளக்கங்களில் விதிகளில் அசுப பலன்களை தரக்கூடிய சந்திரன் சுப பலன்களை தரக்கூடிய சந்திரன் என்று விளக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த வளர்பறை பிரதமி என்பது அமாவாசைக்கு அடுத்த நாள் என்பதால் சந்திரனுடைய உதயம் இந்த பூமி பரப்பிற்கு தெரியாததால் அதை அசுப சந்திரனாகத்தான் ஜோதிடம் சொல்லியிருக்கிறது. அனுபவத்திலும் அப்படித்தான் இருக்கிறது. அந்த வகையில் அமாவாசை திதியும் சரி வளர்பறை பிரதமி திதியும் சரி அசுபச்சந்திரனாக அனுமானிக்கப்படுகிறது. அந்த அசுபச்சந்திரனின் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகத்துக்குட்பட்ட சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. மேலும் அமாவாசை யோகம் குருச்சந்திர யோகம் சந்திரமங்கள யோகம் எல்லாம் அமையக்கூடிய யோகத்துக்குட்பட்ட சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தின் 2 பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு சந்திர பகவான் பூரம் நட்சத்திரத்தின் 1 பாதத்தில் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. தற்போது நாம் பூரம் நட்சத்திரத்தின் மொத்த நேரத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 30 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:11 முதல் ஆகஸ்ட் மாதம் 31 தேதி சனிக்கிழமை மதியம் 2:07 வரை பூரம் நட்சத்திரம் நடைமுறையில் இருக்கிறது. பூரம் நட்சத்திரத்தின் மொத்த நேரம் 20:56. பூரம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களுக்கும் ஒட்டுமொத்த நேரத்தையும் பங்கீடு செய்யும் போது ஒரு பாதத்திற்கு 5:14 பங்கீடாக அமைகிறது. அந்த வகையில் திருவோணம் நட்சத்திரத்தின் 2 பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 30 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:11 முதல் இரவு 10:25 வரை பூரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் சந்திரபகவான் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. வளர்பறை பிரதமி திதியில் அசுபச்சந்திரனின் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகத்துக்குட்பட்ட சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. மேலும் குருச்சந்திர யோகம் சந்திரமங்கள யோகமும் கூடுதல் நற்பலன்களை தரக்கூடிய சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தின் 3 பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 30 தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10:25 முதல் ஆகஸ்ட் மாதம் 31 தேதி சனிக்கிழமை விடியற்காலை 3:39 வரை பூரம் நட்சத்திரத்தின் 2 பாதத்தில் சந்திரபகவான் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் ஏற்படுகிறது. வளர்பறை பிரதமி திதியில் அசுபச்சந்திரனின் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகத்துக்குட்பட்ட சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. மேலும் குருச்சந்திர யோகம் சந்திரமங்கல யோகம் கூடுதல் நற்பலனை தரக்கூடிய சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. அடுத்து திருவோணம் நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 31 தேதி சனிக்கிழமை விடியற்காலை 3:39 முதல் காலை 8:53 வரை பூரம் நட்சத்திரம் 3 பாதத்தில் சந்திரபகவான் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. வளர்பறை பிரதமி திதியில் அசுபச்சந்திரனின் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகத்துக்குட்பட்ட சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. மேலும் குருச்சந்திர யோகம் சந்திரமங்கல யோகமும் கூடுதல் நற்பலன்களை தரக்கூடிய சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. அடுத்து அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 31 தேதி சனிக்கிழமை காலை 8:53 முதல் மதியம் 2:07 வரை பூரம் நட்சத்திரம் 4 பாதத்தில் சந்திரபகவான் உழவும் போது சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. வளர்பறை பிரதமை திதி மதியம் 12:14 வரை நடைமுறையில் இருக்கிறது. பிறகு வளர்பறை துவிதியை திதி நடைமுறையில் இருக்கிறது. இந்த திதிகளை பொறுத்தவரை அசுபச்சந்திரனின் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகத்துக்குட்பட்ட சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. மேலும் சந்திர பகவானின் குருச்சந்திர யோகம் சந்திரமங்கல யோகமும் கூடுதல் நற்பலன்களை தரக்கூடிய சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. அடுத்து அவிட்டம் நட்சத்திரத்தின் 2 பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு சந்திர பகவான் உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் உழவும் போது சந்திராஷ்டம நேரம் வருகிறது. தற்போது நாம் உத்திரம் நட்சத்திரத்தின் மொத்த நேரத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 31 தேதி சனிக்கிழமை மதியம் 2:07 முதல் செப்டம்பர் மாதம் 1 தேதி ஞாயிறு காலை 11:11 வரை உத்திரம் நட்சத்திரம் நடைமுறையில் இருக்கிறது.
உத்திரம் நட்சத்திரத்தின் மொத்த நேரம் 21 மணி 4 நிமிடம். உத்திரம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களுக்கும் ஒட்டுமொத்த நேரத்தையும் பங்கீடு செய்யும்போது ஒரு பாதத்திற்கு 5 மணி 16 நிமிடம் பங்கீடாக அமைகிறது. அந்த வகையில் அவிட்டம் நட்சத்திரத்தின் 2ம் பாதத்தில் பிறந்துள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் 31 சனிக்கிழமை மதியம் 2 மணி 7 நிமிடம் முதல் மாலை 7 மணி 23 நிமிடம் வரை உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் சந்திரபகவான் உழவும்போது சந்திராஷ்டம நேரம் நடைமுறைக்கு வருகிறது. வளர்பிறை துவிதியை திதியில் அசுபச்சந்திரனின் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகத்துக்குட்பட்ட சந்திராஷ்டம நேரமாக அமைகிறது. மேலும் குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம் கூடுதல் நற்பலன்களை தரக்கூடிய சந்திராஷ்டம நேரமாக மாற்றிவிடுகிறது. இதுவரை சந்திராஷ்டம நேரம் சார்ந்து குறிப்புகளை பார்த்தோம். இந்த குறிப்புகளை பயன்படுத்துவதும் தவிர்ப்பதும் தங்களுடைய சொந்த பொறுப்பிலேயே விட்டுவிடுகிறேன். நன்றி, வணக்கம். Thanks for watching. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.